பரலோக பிதாவே, நீங்கள் கொடுத்த இந்த நேரத்தை வாய்ப்பை பயன்படுத்தும் கொள்ளும்படி கர்த்தர் வழிநடத்தும்படிக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் பிதாவே. மகா ஞானத்தை கற்றுக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிந்தனையில் வளரும்படிக்கு அறியாத தெரியாத மக்களுக்கு மகா ஞானத்தை கற்றுக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க கர்த்தர் வழிநடத்தும்படிக்கு இந்த சிறு ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, இங்கே வந்திருக்கிற யாவருக்கும் கூட அன்போடு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு இன்னைக்கு நம்ம பார்ப்போம். தவறு செய்த மனிதனின் அதன் விலை இந்த எத்தனையோ வந்து பேரழிவுகள் நடக்குது, எத்தனையோ பஞ்சங்கள் கூட நம்ம சுற்றி நடக்குது, அதை வந்து நம் எதிர்கொள்கிறோம். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படி சொல்லும் பொழுது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி இந்த உலகத்தில் விஞ்ஞானிங்க வந்து பல விஷயங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படி சொல்லும்போது அதுக்கு உள்ளான ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை வந்து விளக்கம் நம்மளுக்கு இன்றைக்கி கூட சொல்லலை, இல்லைன்னா நம்மளுக்கு தெரிவிக்கலை. அப்போது இந்த இயற்கையில் நடக்கிற கொடுமைகள், பலவிதமான பஞ்சங்கள், பேரழிவுகள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ல வந்தது ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம சுற்றி இருக்கிற பொருட்கள், இந்த பொருள் யார் செஞ்சது அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போது மனிதன் செஞ்ச சில பொருள் இருக்குது, வாகனங்களும் சரி, அதற்கு ஃபேக்ட்ரிஸு, கம்பெனிஸு, இப்படி பல விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் மனிதன் செஞ்சான். ஆகையில் இந்த மனித உருவாக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இதற்கு காரணம், அதுக்கு விளைவு தான் இப்படி நம்மளை இன்னைக்கு அனுபவிக்கிறோம். பாருங்கள் இப்போ எவ்வளோ கொடுமையாக இருக்குது பாருங்கள் வெயில், அப்படி அவங்க சொல்ல வராங்க. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. இப்போ பழி யாரை மேலே போட்டாங்க, காரணம் யாரை மேலே போட்டாங்க அப்படி சொல்லும்பொழுது இயற்கை மேலே வச்சுட்டாங்க. எங்கே வச்சுட்டாங்க, இயற்கை தாங்க அப்படி சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கு ஆழமான ஒரு காரணம் இருக்குது, அந்த காரணத்தை அவங்க சொன்னாங்களா, சொன்னால் மனிதன் மாறிடுவான், அதை சொல்லலை, ரைட். இன்றைக்கி ஒரு வாட்டி நம்ம பார்க்கும்பொழுது, ஆதியிலேருந்து நம்ம பார்க்கும்பொழுது தேவன் நம்மளுக்கு எல்லாமே கொடுத்தாருங்க, இயற்கையில் எல்லாமே நம் கால் கீழே வைத்தார். இன்றைக்கி இயற்கை இருக்குது அப்படின்னா அது தேவன் கொடுத்த ஒரு ஈவு தான், அது நம்மளுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாரு. அதனால தான் இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக வாழ்கிறோம், அது நம்ம கால் கீழே வச்சார், அதனால் இன்றைக்கி அதை நம்ம பயன்படுத்துகிறோம், அது நம்மளுக்கு ஊழியம் செய்யுது. இப்படி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில், இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பின்ன இயற்கை ஏன் மனிதன் மேலே எலும்பிருக்கு, ஏன் மனிதனை வந்து பழி வாங்குது, இந்த பேரழிவுகளும் சரி இல்லைன்னா பஞ்சங்களும் சரி, பலவிதமான இயற்கையில் வர சந்திக்கிற விபத்துகள் எதற்கு வருது அப்படி சொல்லும் பொழுது, இது குறித்து விளக்கம் யாருமே நம்மளுக்கு சரியான விதத்தில் கற்றுக் கொடுத்துறதில்லை. அதனால் இந்த சமுதாயம் வந்து எதுவுமே வளர்ச்சி அடையலை தேவனுடைய ஞானத்தில். டெக்னாலஜி, மாடர்ன் டெக்னாலஜி வந்து எங்கேயோ போயிருக்கு இல்லைன்னு இல்லை, ஆனால் மனிதன் தேவனுக்குள்ளே வளர்ச்சி அடைஞ்சிருக்கானா அப்படி சொல்லும்பொழுது இல்லை, ஏன்னா கற்றுக் கொடுக்கல. ஆதியில் இந்த இயற்கை கொடுத்தது தேவன் தான். அப்போது இந்த இயற்கையை வந்து நம்ம கால் அடியில் வச்சா பின்ன இந்த இயற்கை இன்றைக்கே மனிதன் மேலே எலும்பியிருக்கு, எல்லாருமே அதுக்கு பதில் யாருமே சொல்ல முடியல. உதாரணத்துக்கு ஆதியில் கூட தேவன் சொன்னார், என்ன சொன்னார்னா, பின்ன அவர் ஒரு விஷயத்தை செய்கிறாரு இயற்கையில், என்ன சொல்வார், இது நல்லது, ஒரு வெளிச்சத்தை உருவாக்குறாரு, இது நல்லது. அப்புறமா பூமியில் எல்லா விதமான புல்லையும் பூண்டையும் செய்கிறாரு, இது நல்லது. நட்சத்திரங்கள், பின்ன அந்த ஆகாயத்தில் எல்லா விதமான ஒளிகள் அங்கே வைக்கிறாரு, இது நல்லது அப்படின்னு சொல்கிறாரு.
தண்ணியில் மச்சிங்கள், மீன்கள், அதுக்கப்புறமா பூமியில் ஜீவ ராசிகள் எல்லாம் வைக்கிறார். இது நல்லது, இது நல்லது, இது நல்லது சொன்னார். ஆதியாகமில் அந்த வார்த்தை பார்ப்போம் பாருங்கள். ஆதியாகமம் 1:31 ஆதியாகமம் 1:31 அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எங்க தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அதோங்க அது எப்படி இருந்தது? மிகவும் நன்றாய் இருந்தது. இயற்கையில் எந்த தவறு இல்லை, தவறு அங்கே இல்லை. பல பேர் தவறு அங்கே தான் இருக்குங்க, அதுதாங்க பிரச்சனை. இயற்கை கண் செவக்க செய்தது. இப்படி பல விஷயங்களை இவங்க சொல்கிறாங்க இல்லையா. தேவன் வந்து அது நல்லதாக படித்தார், அது நல்லதாக தான் இருந்தது. ஆனால் எங்கேயோ ப்ராப்ளம் நடந்திருக்கு. அந்த ப்ராப்ளம் யாருமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததில்லை, கற்றுக் கொடுத்ததில்லை. அகையில் தேவன் கொடுத்த இந்த பஞ்சபூதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம சுற்றி இருக்குது. அந்த பஞ்சபூதங்கள் அந்த மண்ணிலேருந்து தான் இந்த சரீரம் கூட உருவாக்கப்பட்டது, ரைட். அகையில் இதற்கு குறித்து சில சந்தர்ப்பங்கள் நம்ம யோசிப்போம். பின்ன நம்ம கூட அடிக்கடிக்கு பல பேர் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில்ங்க அந்த தண்ணி இருந்தது அந்த ஏரியில் எப்படி திரும்ப இருந்தது, நல்லா இருந்தது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு ஏங்க அது எங்க இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, சாக்கடையா மாதிரி இருக்குங்க. அது குடிக்கிறதுக்கு இல்லை. அவளையே இன்னைக்கு நம்ம தண்ணி போர் போட்டால் என்ன ஆகும், சாக்கடை தண்ணி மிக்ஸ் ஆகி வரும். அவள் பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் வந்து அன்னைக்கு வாழ்ந்த மனிதர்கள் கூட எப்படி வாழ்ந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்னைக்கு எல்லா நோய் வருது பிறக்கும் போது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இன்னைக்கு இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அந்த நாட்களில் அப்படி சொல்லுவாங்க, நிஜமாக அன்றைக்கி வந்து பரிசுத்தமாக இருந்தது, பவித்திரமாக இருந்தது, ஆரோக்கியமாக இருந்தது, நல்லா இருந்தது அன்னைக்கு அந்த நாட்களில். ஆனால் நாட்கள் போக போக இன்றைக்கி கொடுமையாக இருக்குது, இயற்கை வந்து மாறிவிட்டது. ஏன் அதுதான் அங்கே கூட நம்ம பார்த்தோம். ஆகிய ஆதியில் எல்லாமே நல்லா தான் இருந்தது. தேவன் எல்லாமே பரிசுத்தமாக நல்லா செஞ்சார் மனிதருக்காக எங்க. ஆனால் மனிதன் என்ன செஞ்சாங்க, மனிதன் என்ன செஞ்சான், அகையில் இந்த விஷயங்கள் நம்ம பார்ப்போம். எதற்கு இந்த இயற்கை வந்து பின்ன மனிதன் மேலே எழும்பியிருக்கு, ஏன் மனிதனுக்கு விரோதமாக இருக்குது இன்னைக்கு. அகையில் சில சந்தர்ப்பங்கள் நம்ம யோசிப்போம், யோசிச்சு நம்ம பாடங்களுக்குள்ளே போகலாம். முதலாவது பின்ன தண்ணி குறித்து நம்ம யோசிப்போம். எங்க பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் குறித்து யோசிக்கும்போது பின்ன தண்ணி குறித்து நம்ம யோசிப்போம், மலையை குறித்து நம்ம யோசிப்போம். இதற்காக வேதாகமத்தில் நம்ம ஒரு வார்த்தையை பார்ப்போம். ஆதியாகமம் 2:6 அப்பொழுது மூடு பனி பூமியில இருந்து எழும்பி எங்க பூமி எல்லாம் என்ன செஞ்சுதான், நினைத்ததான். அதாவது நினைத்தது, அதாவது இது என்னது, மழை வந்திருக்காங்க. மழை வந்ததுனால என்ன இருக்கு, ஆவி மேலே எழும்பியிருக்கு. அப்புறமா அந்த ஆவி வந்து மறுபடியும் எங்கே விழுந்திருக்கு, அந்த பனியாக எங்கே பூமி மேலே நிரம்பியிருக்கு. அகையில் அப்படிப்பட்ட ஒரு மழை வந்தால் அது நல்ல மழை அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்கு அப்படின்னா, விவசாயி கூட அது நல்லது. நிலத்தில் இருக்கிற பின்ன அறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூட அந்த அறுப்பு வந்து மிகுதியாக வருமா. எப்போ அப்படிப்பட்ட ஒரு மழை வந்தான், அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. அதாவது மழை வந்தது நல்லது, அதனால் எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க, எத்தனையோ பேர் தேவன் வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அவரே சில விஷயங்களில் கூட சொல்லியிருக்காரு. ஏசியா கேள்வி புத்தகத்தில் இன்னொரு வார்த்தை நம்ம பார்ப்போம் பாருங்கள், 44:2-3 ஏசியா கேள்வி புத்தகம் 44:2-3 உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவராகிய கர்த்தர் சொல்லுகிறது, என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யசூரனே பயப்படாதே, எங்க தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரையும் அதுங்க
வருண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதமும் ஊற்றுவேன். அகல அன்னைக்கு ஒரு மலை வருது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த நிலத்துக்கும் நல்லது, அந்த நிலத்துலேருந்து மிகுதியாக அறுப்பு வரும்போது இது யாருக்கு வாழ்கிறதுக்கு ஆதாரமாக இருந்தது, எங்கே ஆதரவாக இருந்தது, மக்களுக்கு செழிப்பாக வாழ்ந்தாங்க, சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, நல்லா இருந்தது. தேவன் அப்படி அவங்களுக்கு வந்து எல்லா சௌகரியங்களும் கொடுத்தாரு. அந்த காலத்தில் வந்த மலை பாருங்கள் எப்படி இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு வாட்டி நம்ம யோசிச்சு வச்சுக்கோங்களேன், மழை வர்றது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது, ஒரு நியூஸில் ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சென்னையில் எங்கே தண்ணி போகும், எங்கே எல்லாமே அடைப்பு தான், எங்கே பார்த்தாலும் ஒரு மோட்டர் வச்சுருவாங்க. இது நம்ம தெரிஞ்ச விஷயந்தான் இல்லையா? ஏன் தண்ணி போகலையே, எங்கே போகிறது? சின்ன மழை வந்தால் கூட என்ன ஆகும், தண்ணி அப்படியே நிரம்பி இருக்கும், அப்படியே நீச்சல் அடித்து தான் போகணும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. இங்கேயே இப்படி இருந்தால் பின்ன வயலில் எங்க மழை வந்தால் என்ன ஆகுது, பல ஏரி கூட நிரம்புது தண்ணி, நிரம்பி என்ன ஆகுது, வீடுக்குள்ளே வருது தண்ணி, வீடுக்குள்ளே சாமானெல்லாம் என்ன ஆகுது, தேங்கி நிற்குது, நம்மளுக்கு தெரியும். அகையில் இப்போ மழை அப்படி சொன்னாவே ஒரு பயம் ஏற்படுது இன்னைக்கு. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்ததா, எங்க எல்லாமே சரியான விதத்தில் ஆர்டராக இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் அப்படி நம்ம சொன்னாவே பயப்படுறோம், மழை வந்தால் எங்கப்பா மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிருமே. பாருங்கள், அவரும் ஒரு எச்சரிக்கையாக ஒரு விஷயத்தை நம்மளுக்கு தேவன் சொல்கிறப்பாங்க. எசேக்கியேல் 13:13 ஒரு வார்த்தை நம்ம வாசிப்போம், என்ன சொல்ல வர்றாரு பார்ப்போம். ஆகையால் என் உக்கிரத்திலே கொடிய புசல் காற்றை எழும்பி அழிக்க பண்ணுவேன், என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும் என் உக்கிரத்திலே நிர்மூலாக்கத்தக்க பெரும் கல்மழையும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எச்சரிக்கை கொடுக்குறாருங்க. அதாவது இந்த பேரழிவுகள் எதற்கு நடக்குது, என்ன மலைங்க, மலை வேற கல்மலை வேற, கரெக்டுங்களா? எங்க மலை வேற கல்மலை வேற, மலைப்பட்டா ஒன்றும் இல்லை ஜாலியாக இருக்கும், கல்மலைப்பட்டா ஒரு கல் நான் உங்கள் மேலே தூக்கி போடுறேன் எப்படி இருக்கும், ஒரே ஒரு கல். இப்போ கல்மலைனா ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள், உயிரே போயிடும். ரீசெண்டாக அப்படி தான் நடந்தது எங்கள் வீட்டாண்ட ஒருத்தருக்கு. காஷ்மீருக்கு போனாங்க சுற்றுலா பயணத்துக்காக, அங்கே போனாங்க. அங்கே என்ன நடந்தது அப்படி பார்த்தீங்கன்னா, இவங்க போகிற வண்டியில் வந்து எதிர்க்கா அவங்க நின்றுருந்தாங்க, கல்லுங்க கட்டைங்கெல்லாம் ரெடியாக வச்சு, அது வேறு யார் மேலே தூக்கி போடுறதுக்கு பதிலாக இவங்க மேலே பட்டுது. அதில் இது இதில் போன ஒரு பையனுக்கு தலையில் ஒரு அடிப்பட்டுது, ஒரே ஒரு கல் தான் நினைக்கிறேன், அவ்வளோதான், ரத்தம் கொட்டோ கொட்டு கொட்டுது. இப்போ காஷ்மீர்லனா நீங்கள் நினச்சி பாருங்கள் அங்கே எப்படி இருக்கும், குளிர், குளிர்னால் வர விபத்து, ரத்தம் என்ன ஆகும், அவ்வளோதான், ஃப்ளாட் ஆகிடும். ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே என்ன ஆகிட்டான் பையன், இறந்துட்டான். அதாவது குளிர் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், குளிரால் கூட எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது பாருங்கள். அதாவது தேவன் வர வைக்கிறார், வர வைக்கிறாருன்னா இவருக்கு அவ்வளோ கோபம், ஏன் தேவனுக்கு அவ்வளோ உக்கிரம், அதுதான் சொல்கிறார், தேவனோட உக்கிரம். தேவன் அன்பாக இருந்தால் அங்கே செழிப்பாக மழை வரும், தேவனோட உக்கிரம் இருந்தால் என்ன ஆகும், அங்க அங்கே அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும், அது நம்மளுக்கு பேரழிவாக ஒரு விபத்தாக முடியும். அதுதான் டேம் கூட விரிசல் விழுந்து உடையிற அளவுக்கு ஆகுதுன்னா நீங்கள் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள், அது நம்மளுக்கு விபத்து ஆபத்து. ஏன்னா ஒரு வயலில் ஒரு விவசாயி கூட எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோதான் தேவை, அதுக்கு மேலே வந்தால் என்ன ஆகுங்க, எல்லாமே பயிரெல்லாமே அழிஞ்சு போவோம், வேஸ்ட் ஆகிடும், பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆகையில் இந்த சந்தர்ப்பங்களெல்லாம் ஒரு வாட்டி யோசித்தா, ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, ஆனால் போக போக நாட்களில் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இயற்கையை வந்து இப்படி மாறிவிட்டது, ஒன்றும் சில சந்தர்ப்பங்கள் யோசிப்போம். எங்க தண்ணியை குறித்து பார்த்தோம்,
சூரியனை குறித்து பார்ப்போம். இதோங்க இப்போ சூரியனுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம், அந்த வெயிலுக்குள்ளே தான் நம்ம பழகாத பாடு நம்ம பாடுறோம். டென்ட் வேற போடாதனால எவ்வளோ பிரச்சனை பாருங்க எங்க. அதில் சூரியன் எதற்கு தேவன் செஞ்சார் அப்படி பார்த்தீங்கன்னா, பூமி மேலே எதிர்க்குங்க, ஒளியை கொடுக்க, வெளிச்சத்தை கொடுக்க. ஆதியாகமம் 1:15-16 ஏன்னா சிருஷ்டிகர்த்தா தான் அறிவிக்க முடியும், அவர் தான் சொல்ல முடியும். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவில் என்னங்க சுடராக இருக்க கடவுது. அப்போது தேவன் எதற்கு செஞ்சார் இந்த சூரியனும் சரி சந்திரனும் சரி இதெல்லாம் செஞ்சார் எதற்குன்னா, பூமி மேலே பிரகாசிக்கும்படி. இப்போ நம்ம லைட் தேவை, அதுக்கு லைட் இருந்தால் போதும். அதற்கு இப்போ இந்த லைட்டு வந்து நம்மளுக்கு இங்கே எப்படியா இருக்குது, எங்கே உயிர் எடுக்கிற அளவுக்கு மாறி இருக்கு. வெளிச்சம் வேறு, எங்க வெப்பம் வேறு. இன்றைக்கி இருக்கிற வெப்பம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி உட்காரவே முடியல, நிற்கவே முடியல. எப்படி இருக்குது, பல பேர் பைக்கிலலாம் போகும்போது தண்ணி ஊற்றினே போகிறாங்க தலையில். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வெப்பம், உயிர் கூட போகுது. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் எங்க இவ்வளோ சுச்சுவேஷன் ஏன் நடக்கணும், எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் ஏன் நடக்கணும், யாருனாச்சும் யோசிக்கிறாங்களா? வெயில் அப்படின்னு நினைக்கிறாங்க தவிர இதற்கு காரணம் என்னது, யாரு அப்படி யோசிக்கிறாங்களா? யார் அப்படி சொன்னால் இயற்கை மேலே பழி போடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை தாங்க, நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படி சொல்லி இவங்க சமாளிக்கிறாங்க தவிர மாறுற மாதிரி எதுவுமே தெரியலைங்க. எங்க பாருங்கள் வெளிப்படுத்துறது எழுதின விசேஷத்தில் பின்ன தேவன் என்ன சொல்கிறாரு பாருங்கள். வெளிப்படுத்துறது எழுதின விசேஷம் 16:8-9. வெளிப்படுத்துறது எழுதின விசேஷம் 16:8-9. நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை எங்கெங்க சூரியன் மேல் ஊற்றினான், தீயினால் பா என்னங்க தீயினால் மனுஷனை தகிக்கும்படி. அதுங்க அதுங்க அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எதற்கு இயற்கை இவ்வளோ பழி வாங்குது, ஏன் இவ்வளோ கடும் கோபம், இதுக்கு என்ன நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. இதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது எங்க, தேவனே ஒரு காலத்தில் நம்ம கால் கீழே வச்சா ஊழியம் செய்யும்படி இந்த இயற்கைக்கு பர்மிஷன் கொடுத்தா, பின்ன இன்றைக்கி வந்து இந்த இயற்கையே மனிதனை சாவடிக்கிற அளவுக்கு மாறி இருக்கே. எதற்கு, என்ன நடந்திருக்கு, ஏன் இப்படி இயற்கை மாறி இருக்கு பாருங்கள். சூரியன் வந்து பூமி மேலே பிரகாசம் அந்த ஒளியை குடிக்கிறது தான் அது வந்து உருவாக்கப்பட்டது அவ்வளோதான் தவிர, இன்றைக்கி ஏன் இவ்வளோ கொடுமையாக நடந்திருக்கு எங்க. ஓசோன் லேயர் வந்து ஓசோனில் அந்த புறம் இருக்கு லேயர், அந்த லேயர் வந்து விரிசல் விழுந்திருக்குன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் குளோபல் வார்மிங்ன்றது நடக்குது. இது பொறுமையாக இதோடைய அதோட விபத்துகள் அதோடைய விளைவுகள் வந்து வெளியே காமிச்சினே இருக்குது. அதோடய சிம்டம்ஸ் வந்து ஒன்று ஒன்றா காமிச்சினே இருக்குது. அதுக்கு பல பேர் பல படங்களை கூட எடுத்துட்டாங்க. ஒருவேளை இப்படி நடந்தால் என்ன நடக்கும் அப்படி சொல்லி, பூமியே தண்ணிக்குள்ளே இருக்கும், பூமியில் மனிதன் வாழ மாட்டான் இப்படி நடந்தா. ஏன்னா அந்த வெயிலுக்கு என்ன ஆகும், ஐஸ் கட்டியெல்லாம் பண்ணியெல்லாம் என்ன ஆகும், உருகிடும். பூமியில் 3% என்ன இருக்குது, 3% ஃபுல்லாக தண்ணியால் தான் நிரம்பி இருக்கு. மறுபடியும் இந்த பனிக்கட்டையெல்லாம் உருகுனா என்ன ஆகும், அப்படியே பூமி போயினே இருக்கும் உள்ளே. நம்ம எல்லோரும் மேலே இருக்க மாட்டோம், தண்ணிக்குள்ளே தான் இருப்போம் எங்க. ஏன் இயற்கை இப்படி மாறி இருக்கு, எதற்கு இப்படி நடக்குது யோசிங்க எங்க. ரைட், இப்போது இன்னொரு பார்ப்போம். பின்ன காற்று, இன்றைக்கி நம்ம பின்ன சுவாசிக்கிறோம் பிராணவாயு அப்படி சொல்கிறோம் இல்லையா, ஆக்சிஜன். இன்றைக்கி சுவாசிக்கிறதுனால என்ன ஆகுது, நம்ம வாழ்கிறோம். எப்போது குழந்தை தாய் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வருதோ அப்பத்துலேருந்து என்ன செய்யுது, சுவாசிக்க ஆரம்பிக்கும் சாறு வரைக்கும். அப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த காற்று இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. பல பேர் பின்ன ஹாஸ்பிட்டலில் கூட சில பேர் இருப்பாங்க, மூச்சுக்காக அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள், மூச்சு வேணும் காற்று வேணும் அப்படி சொல்லி.
அதாவது அந்த காற்று இருந்தால் தான் மனிதன் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு காற்று இன்னைக்கு காற்று போய் என்ன ஆகுதுங்க, எங்க பெரும் காற்றாக மாதிரி என்ன ஆகுது, புயலாக மாதிரி இருக்குது. எங்க என்ன இருக்குது, புயலாக மாதிரி இருக்குது. காற்று வந்தால் என்ன செய்கிறாங்க, எல்லாம் வீட்டுக்குள்ளே போய் தாப்பால் போடும். அப்படி தான் நடக்குது. எரியமைக்கு எழுதின புத்தகம் 23:19 எங்க எப்படிப்பட்ட ஒரு இயற்கை ஏன் இப்படி மாறணும், ஏன் கடும் கோபம் வந்து இந்த மனிதன் மேலே பின்ன திணிக்கணும் என்கிற விஷயம் நம்ம யோசிக்கணும். 23:19 இதோங்க கர்த்தருடைய காற்று இல்ல பெரும் காற்று, காற்றாகிய கொடிய புசல் புறப்பட்டது, அது அதோங்க யார் மேலங்க, துன்மார்க்கர் யாருங்க, யாரு இங்க யோசிக்கணும். இப்போ யாருனாச்சும் சொல்றாங்க, எல்லாம் இயற்கை தான்ப்பா, நியூஸில் எல்லாமே சொல்லுவாங்க. பெரும் காற்று வருது, வங்கக்கடல் தாண்டி வருது காற்று. எங்கே வருது, சென்னை நோக்கி வருது. இந்த பெரும் காற்று எதற்கு வருது, இதுக்கு காரணம் யார், இது யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த அபாயம் இல்லை, எந்த பயம் இல்லை, சந்தோஷமாக இருங்க அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் எங்கே இவன் உருப்படுவான், அந்த காற்று வருதே ஒரு நோக்கத்தோடு வருது, ஒரு காரணத்தோடு வருது, ஏதோ ஒரு பாடம் சொல்ல வருது. இயற்கை நம்மளுக்கு ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தால் ஊழியம் செஞ்சா இன்றைக்கி ஊழியம் தான் செய்யுது. ஆனால் பேரழிவுகள் நடக்கிறதுக்கு காரணம் அதுவும் தேவனுடைய பெரும் காற்று, அது தேவனே அனுப்புகிறாரு. பின்ன தேவனே ஏன் அனுப்பணும், பின்ன மனிதன் மேலே ஏன் அனுப்பணும், இயற்கையில் ப்ராப்ளம் இருந்தால் இயற்கையை தானே சரிப்படுத்தணும். ரிப்பேர் இங்கே இந்த இந்த விஷயத்தில் இருந்தால் இந்த ஒரு ப்ராடக்ட் தானே நம்ம ரிப்பேர் பண்ணணும், அது விட்டுப்புட்டு நம்ம வேறு எங்கேயோ பண்ணா எங்க. பின்ன தேவன் ஏன் பின்ன மனிதன் மேலே அனுப்புகிறாரு, நம்ம என்ன செஞ்சோம். இயற்கையில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கூட சொல்கிறாங்க, எந்த பிரச்சனை இல்லை, மனிதனில் எந்த ஃபால்ட் இல்லை, ஃபால்ட் எல்லாம் இயற்கை தான், கவலையே இல்லை. இயற்கையில் வரைகிற கொடுமைகளுக்கெல்லாம் காரணம் இந்த இயற்கை தான், அப்படி தான் சொல்கிறாங்க. தவிர இவங்க எதனாச்சும் சரியான விதத்தில் போதிச்சா சொன்னால் உலகமே மாறிடும் எங்க. பின்ன தேவனுடைய கடும் காற்று வருது, பின்ன அந்த புயல் வந்தால் என்ன ஆகும், ஒரு வாட்டி யோசிங்க. இப்போ கூட நம்ம பார்த்தோம், நம்மளுடைய டைரக்டரோட செய்தியில் நம்ம பார்த்தோம், நியூஸில் காமிச்சாங்க, உத்தரப்பிரதேசில் டெல்லி ஹரியானாவில் வந்து எங்க பொழுதி புயல் வந்தது, டஸ்ட் ஸ்டாம். ராஜஸ்தான் அங்கே எல்லாமே மணல் இருக்கு இல்லையா, தூசி. காற்றுனா பரவாயில்ல, அது வேறு விஷயம், நல்லா ஹாப்பியாக இருக்கும். இப்போ அந்த பொழுதினா தூசி போல் ஒரு காற்று, அதனால் என்னென்ன திருமணம் நடந்தது, வீடுங்களாக உடஞ்சிச்சு. அதுதான் காமிச்சாங்க, எதற்கு நடக்குது அங்கே எல்லாமே, ஏன் அப்படி நடக்குது, ஏன் அங்கே நடந்தது அப்படி, தேவனோட கோபம் ஏன் அங்கே, என்ன துர்மார்க்கனா இருக்காங்க எங்க, யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா கிறிஸ்தவத்துக்கு மேலே எதனா ஆபத்து இருக்கா, அப்படி செய்கிறதுனால தான் ஏதோ நடக்குது. அங்கே தான் ஏன் வரணும், அங்கே தான் ஏன் அந்த புழுதி புயல் வரணும். இது ரீசெண்டாக போன ஃப்ரைடே நடந்தது. அவங்க ஒன்றும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க, உஷாராக இருங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அவங்களோட கதை. ஏன்னா தேவனுடைய மக்களுக்கு ஏதோ விபத்து நடந்திருக்கு, தேவன் ஏன் அந்த உக்கிரம் மனிதன் மேலே காமிக்கணும் எங்க. இதெல்லாமே பாடம். இன்றைக்கி கிறிஸ்தவத்து மேலே ஒரு விபத்து நடக்குது, அதனால் இயற்கையினா செய்து எழும்புது மனிதனுக்கு விரோதமாக. இன்னும் சில சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். இன்றைக்கி பூமி குறித்து யோசிக்கும்பொழுது, பூமி நம்மளுக்கு ஒரு பேசிக்கலான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், எது பூமி எங்க. பூமி இல்லைன்னா அவ்வளோதான், எதுவுமே இல்லை. நான் நீங்கள் நினச்சி பாருங்கள், பூமி வந்து தேவன் கூட ஒரு வார்த்தை சொல்கிறாரு அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகளில் 17:26 அவர் கொடுத்துருக்கிறாரு பாருங்க, எதற்கு பூமி கொடுத்துருக்கிறாரு அப்படி சொல்லும்பொழுது, மனிதனுக்காக தான், எது மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் எங்க அவர் ஒரே ரத்தத்தினால தோன்று பண்ணி எங்கங்க பூமியின் மீதெங்கும் கூடியிருக்கும்படி
அதுங்க முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பு அவர்கள் குடியிருப்பு எல்லைகளும் தீர்மானித்திருக்கிறார். அவரே முடிவு செஞ்சிருக்கார், பவுண்டரிஸ் எல்லாம் போட்டார். ஏன்ப்பா இந்த கோடை தாண்டக்கூடாதுப்பா, இந்த பூமியை தாண்டக்கூடாதுப்பா, இதுதான் உங்களுக்கு ஒரு சேஃப் இடம், ஒரு பாதுகாப்பான இடம், பூமி குடியிருப்பு, இங்கே தான் நீங்கள் வாழ முடியும், இதுதான் உங்கள் வீடு. அவர் வந்து இப்போ இல்லை, எப்பயோ அவர் வந்து தீர்மானம் பண்ணி சொல்லிட்டார், இங்கேருந்து தான் நீங்கள் என்ன தேடணும், எனக்காக வாழணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்குறார். அகையில் பூமி ஒரு எல்லை. இன்னைக்கு நீங்கள் நினச்ச பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு பூமி பாதுகாப்பாக நம்மளை கொடுத்தா ஜஸ்ட்டு மிஞ்சி போனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி இந்த நிலம் வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் அப்படி நடுங்கும். இது தான் நிலம் நடக்கணும் அப்படி சொல்லுவாங்க, எர்த்து கேக். மிஞ்சி போனால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் வரும். எத்தனை பேர் பலியாவாங்க? எங்க ஆயிரக்கணக்கான மக்கள் பலியாவாங்க. ஏன் மேலே இருக்க மாட்டாங்க, பூமிக்குள்ளே இருப்பாங்க. என்ன நடக்குது? பூமி அப்படி ஜஸ்ட்டு அப்படி அதிர்ந்தால் போதும். நீங்கள் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி சாதாரணமாக யோசிச்சா பூமி மேலே நம்ம இருக்கிறோம். பூமி நாட்கள் நடக்குது அப்படின்னா அது காரணம் என்ன தெரியுமா? சாயங்காலம் விடியற் காலம் ஆகுது அப்படி காரணம் என்ன தெரியுமா? எதற்காக தெரியுமா நடக்குது? எதற்காகனா பூமி சுற்றுறதுனால தான். எதுங்க? பூமி சுற்று, சரி சுற்றுது. பூமி எவ்வளோ வேகத்தில் சுற்றுது இப்போ சொல்லுங்கள். எங்க ஒரு மணி நேரத்துக்கு 611,600 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுது. எவ்வளோ? 111,600 கிலோமீட்டர்ஸ் பர் அவர். இப்போது நீங்கள் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது பாருங்கள். எதுனாச்சும் தெரியுது? எதுவுமே தெரியல, ஹாப்பியாக வாழ்கிறோம். ஆனால் நிலம் நடக்கும் எவ்வளோ? ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான். ஆனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். மனிதனுக்கு புத்தியே வரல பாருங்கள். எல்லாமே நிலத்தில் உள்ளே இருக்கிற பிரச்சனை தான் பிரதர். எல்லாமே வந்து அது செட் ஆகுது, பலகை வந்து செட் ஆகுதான், இவன் செட் ஆக மாட்டான்னா. எங்க கீழே இருக்க உள்ளே இருக்க பலகைக்கு வந்து அப்படி இப்படி செட் ஆகுதுங்க, அங்கே ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதாவது இந்த இவங்க ஆராய்ச்சி பாருங்கள், கல் என்னதுங்க, கல் ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கான் கீழே, அது வந்து செட் ஆகுதான். ஆனால் இருக்கிற விஷயத்த மட்டும் இவங்க சொல்ல தெரியாது, சொல்லவும் முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஞானம் இல்லையே. இது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா பின்ன வானத்தில் இறுதியாக பின்ன வானத்தில் இந்த வானத்தில் நம்ம சொல்ல தேவையே இல்லை. பின்ன முன்னால் பார்த்தோம் எங்க கல்மலைகள், பின்ன இதுவும் ஒன்றுன்னு சொன்னாங்க கூட, அவங்க என்ன சொன்னாங்க, ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படி சொன்னாங்க. எதுங்க? ஆஸ்ட்ராய்ட்ஸ். இப்போது ஆ ஆமாம், எரிமலை, எரிக்கல், எரிக்கல், சாரி எரிக்கல். பின்ன அது வந்து எவ்வளோ இருக்கும்? இவ்வளோ இருக்காது, சின்னதாக இருக்காது. பூமி இவ்வளோன்னா அது இவ்வளோ இருக்கும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏதோ கல்னா அது வேறு விஷயம், இது ஆஸ்ட்ராய்ட்ஸ்ன்றது அப்படி இல்லை, மலை சைஸில் இருக்கும். பூமிக்கு 100 மடங்கு பெருசாக இருக்கும் அது. அது ஒன்று உளுந்தா என்ன ஆகும் ஒரு வாட்டி யோசிங்க, அழிவு, எப்படிப்பட்ட அழிவு நடக்கும். அகையில் இந்த சந்தர்ப்பங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் நம்ம சுற்றி இருக்க இருக்கிற ஒரு சந்தர்ப்பம். இன்றைக்கி ஒரு காலத்தில் இயற்கை நல்லா இருந்தது, ஆனால் இந்த காலத்தில் ஏன் இயற்கை மனிதனுக்கு விரோதமாக எலும்பி இருக்குது என்கிற விஷயத்த இன்றைக்கி மனிதன் யோசிக்கணும். இது யோசிக்கும் போது அவன் மாறணும். பின்ன எங்கே நடக்குது தப்பு? இன்றைக்கி நியூஸில் சொல்கிறாங்களா அப்படி பார்த்தீங்கன்னா, பின்ன செய்திகள் இருக்கும், அந்த செய்திகளில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, பிரச்சனை எல்லாமே இயற்கை தாங்க, இயற்கையில் வந்திருக்குது. இதுவும் என்ன ஆகுது, இந்த காற்று வந்து அப்படியே ஆந்திரா நோக்கி போயிருக்கு. இந்த புயல் அப்படியே எங்கே போகுது? இப்போது ஆந்திரா நோக்கி போகுது. ஆகையால் நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, உங்கள் வேலையில் நீங்கள் இருங்க, உங்கள் பாவம் நீ செய்யுங்க. எப்படி இருக்கு? இவங்க சொல்ல வேண்டிய விஷயம் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லலை. இன்றைக்கி பல விதமான புயல்கள் வருது. வர்தா புயல் வரலையா? வந்தது, மறுபடியும் வரும். அது எங்க வர்தா புயல், அப்புறமா தானே, அதுக்கப்புறமா என்னங்க, ஒவ்வொரு புயலுக்கு ஸ்டைலாக ஒரு ஒரு பேர் மட்டும் வைப்பாங்க. இது எதுக்கு வந்தது அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு எந்த விளக்கமே இல்லை. ஏதோ காற்று வருதுங்க, எதுக்கு வரணும், எதுக்கு வரணும், யார் அனுப்புகிறா, எதற்காக அனுப்புகிறா,
ஏன் நம்மளை வந்து பலி ஆக்குது? ஏங்க யோசிச்சாங்களா? இன்றைக்கி மனிதன் என்ன செய்கிறான் அப்படி பார்த்தீங்கன்னா மறந்துட்டாங்க. இதுக்கு இதுக்கு நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அந்த காரணத்தை வந்து மனிதனை யோசிக்கிறது இல்லை. மனிதனை யோசிக்க விடாத அளவுக்கு கூட இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் என்ன செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, அப்படி மழுப்புறாங்க, டைவெர்ட் பண்ணி விட்டுறாங்க. ஆகையில் நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு அடிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், மேலான அடி இல்லை, மேலான அடி பார்க்கும்பொழுது டாக்டர் பார்த்து என்ன செய்வார், ஆயின்மெண்ட் கொடுத்துட்டு, ஏன்ப்பா இந்த ஆயின்மெண்ட்டு தழுப்பா என்ன ஆகும், குணமாயிடும், நல்லாயிடும் அப்படி சொல்லுவார். இப்போ உள்ள போன் ஃப்ராக்சர் ஆகிருக்கும், அப்போ என்ன செய்வார், இப்போ அவர் பார்த்து சொல்லுவாரா, உள்ளே இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகிருக்கு, என் கண்ணுக்கு நல்லா தெரியுதுப்பா அப்படி சொல்லுவாரா? எங்கே தெரியும், போ போ போய் என்னப்பா எக்ஸ்ரே எடுத்துனவா, உள்ளே இருக்கிறது எனக்கு என்ன தெரியும். இன்றைக்கி இன்றைக்கி நடக்கிற விஷயங்களில் கூட மேலான விஷயங்கள் தான் இவங்க பார்க்குறாங்க. இயற்கை தான் கண் செவக்க செய்து அப்படி இவங்க சொல்கிறாங்க தவிர, இயற்கை இப்படி ஆனதுக்கு காரணம் யார் அப்படி எங்கேயுமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததில்ல. அங்கே தான் ஆரம்பமே இருக்குது. அந்த ஆரம்பத்தை விட்டுட்டு இவங்க பாதியான விஷயத்த செட் செஞ்சா என்ன என்ன பிரயோஜனம்? மனிதனை செட் ஆகணுங்க. பாருங்கள், இதுக்கு விளக்கம் எல்லாமே பின்ன, இப்போ டாக்டர் எப்படி எக்ஸ்ரே எடுத்துன்னு வர சொன்னாரோ அங்கே தான் தெரியும். அதில் பார்த்தா தான் எங்கே ஃப்ராக்சர் இருக்குது, எப்படி ஃப்ராக்சர் இருக்குது, அது எப்படி நம்ம சரிப்படுத்தணும் என்கிற விஷயம் வந்து தெரியுமோ. அதே போல் இன்றைக்கி தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு, அதுதான் இந்த எக்ஸ்ரேங்க. வேதாகமத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்தா நம்மளுக்கு தெரியும். இங்கே பார்த்தா அதோட ஆரம்ப சம்பந்தப்பட்ட அந்த விஷயம், அதோட காரணம் என்னது நம்மளுக்கு தெரிய வரும். ஆதியாகமம் பாருங்களேன், அந்த விளக்கம் பைபிள் தான் சொல்லணும், தேவனோட தேவன் தானே சொல்லணும். தேவனோட வார்த்தையில் பார்ப்போம், 3:17-18 வசனங்களுங்க. பின்பு அவர் யாருங்க, ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே எதுங்க, எங்க பூமி வந்து நல்லதுங்க, பரிசுத்தமானதுங்க. அப்படிப்பட்டது யாருனால செபிக்கப்பட்டது, யாருனால செபிக்கப்பட்டதுங்க, யார் செஞ்ச பாவத்துக்கு யார் தண்டனை அனுபவிக்கிறதுங்க? இன்னைக்கு மனிதன் என்ன சொல்றான், எல்லா காரணம் இயற்கை தான், எந்த ப்ராப்ளம் எங்கேயுமே எதுவுமே இல்லை, இயற்கை தான் அப்படிதான் சொல்றான். தவிர இயற்கைக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கு காரணமே யாரு அப்படி சொன்னானா, இந்த உலகத்துக்கு எந்த விஞ்ஞானிக்கு தெரியாது. யாருங்க அது காரணம், பர்டிகுலர் மெயினான ஒரு இம்பார்ட்டான எக்ஸ்ரே எடுத்தோம், இப்போ திருட மாட்டிட்டான் இப்போ. அதாவது மனிதன் தான், யாரு, மனிதனுடைய பாவத்தினால யார் தண்டனை அனுபவிக்கிறா, இயற்கை. இயற்கை அதில் எந்த பாவம் எந்த விஷயம் இல்லைங்க. இன்னைக்கும் அது வந்து நம்மளுக்காக அடிமையாக வேலை தான் செய்யுது, ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் ஒருவேளை நம்ம தேவனுக்காக வாழலைனா அப்போ அது நம்மளுக்கு விரோதமாக எழும்பும். அதனால தான் தேவன் அதை பயன்படுத்துவார். பின்ன தேவனும் பார்க்குறாரு, நேரம் கொடுத்துனே தான் இருக்கிறாரு. எங்க பாருங்கள், நம்மளுக்கு ஒரு விளக்கம் கடிச்சிருக்கு பாருங்கள், எக்ஸ்ரே எடுத்துட்டோம் அவ்வளோதான். எந்த விஞ்ஞானிக்கு தெரியுங்க, மனிதனுடைய பாவம் தான் பூமி செபிக்கப்பட்டதான், பூமி செபிக்கப்பட்டதான். யாரோட பாவத்தினால, பூமி செஞ்சால் பூமிக்கு தானே பின்ன தண்டனை கொடுக்கணும். பின்ன இங்கே இங்கே நடந்ததுக்காக இங்கே இது ஆபத்து போயிருக்கு பார்த்தீங்களா, இது அடிபட்டுருக்கு பார்த்தீங்களா. ஆகையில் மனிதன் செஞ்ச பாவம் தாங்க எல்லாத்துக்குமே காரணம். ஆகையில் இந்த இயற்கை ஏன் இப்படி மாறி இருக்கு, இயற்கையில் ஏன் இப்படிப்பட்ட கொடுமைகள் ஆரம்பிக்கப்பட்டது அப்படி பார்த்தீங்கன்னா, இதுக்கு காரணம் மனிதன், மனிதனுடைய பாவம். ஒன்றும் இது குறித்து விளக்கத்தை நம்ம யோசிச்சா, பின்ன முதல் மனிதன் இருந்தாருங்க யாரு, ஆதாம் ஏவாள். இவங்களுக்கு முதல் மனிதன் பிறந்தது யாரு, காயின். அவர் எப்படி போட்டு வரும் பாருங்க. இப்போ அவர் ஆபேலுக்கு என்ன செஞ்சாரு, ஆபேல் என்ன செஞ்சாருங்க, ஆபேல் தேவன் உன்னோட அர்ப்பணை வந்து அங்கீகரிக்கிறாரு, என்னோட அர்ப்பணை வந்து அங்கீகரிக்கலையே, என்னது இது, நீ உயிர் வாழவே கூடாது. அப்ப என்ன செஞ்சார், அவரு ஒரு கல்லை எடுத்து சாவடிக்கிறார். யார் சொல்லி கொடுத்தா இது, எங்க முதல் மனிதன். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு நம்ம எத்தனையோ விஷயங்கள் சமூகத்தில் பார்க்கறதுனால ரத்தம்
இது கொலை, இது தப்பு, ஏங்க இத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். அந்த காலத்தில் காயனுக்கு என்ன தெரியும்? ஏங்க என்னங்க அவ்வளோ கொடூரமாக இருக்கிறார் அவர், எவ்வளோ விஷயங்களை யோசிச்சிருக்காரு பாருங்கள். இது மட்டும் இல்லை, மனிதன் எப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளே இறங்கிட்டான் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மனிதன் செய்கிற ஒரு பாவத்தினால்தான் இயற்கையும் அடிபடுது, வேறு எதுவுமே எதனாலும் இல்லை. நோவா காலத்தில் நடந்தது ஒரு சந்தர்ப்பம், என்ன நடந்ததுங்க? நோவா காலம் அப்படி சொல்லும்போது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், ஜலப்பிரளயம் வந்தது இல்லை. எதற்காக? எதற்காக வந்ததுங்க? 40 நாள் எதற்கு வரணும் ஜலப்பிரளயம்? எங்க இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதருங்க பார்த்தீங்களா, கொடூரமானவன். யாருங்க? எல்லாருமே கிரிமினல்ஸ், யாருமே தேவனுக்காக வாழல. அப்போ தேவன் என்ன செஞ்சார்? தேவன் என்ன செஞ்சாருங்க? இயற்கையை பார்த்தார், ஆரம்பி உங்க வேலையை. அப்போ இயற்கை என்ன செஞ்சுது? எத்தனை பேர் அங்கே அவிஸ்வாசிங்க இருந்தாங்களோ, தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்தாங்களோ, என்ன நடந்ததாங்க? எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க. தேவன் வாய்ப்பு கொடுக்குறாரு அங்கே கூட, நோவா நீ மட்டும்தான் நோவா நீதிமானாக இருக்க, உன்னை தவிர மீதி எல்லாருமே நான் அழிச்சிடுறேன். ஏன்? இவங்களால எல்லாருக்குமே ஆபத்து, இவங்களால எல்லாருமே ஆபத்து, இவங்களால தான் நான் இயற்கையே தண்டித்தேன். பாவம் பாருங்கள், யாருனால? எல்லாம் செஞ்சது செஞ்சு மனிதன் இன்னைக்குன்னா சொல்கிறான் கடைசியாக பாவம் வந்து எங்கே இயற்கை மேலே தள்ளுறான். எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை தான் அப்படி சொல்கிறான். இன்றைக்கி முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லணும், அதை சொன்னால் தான் மனிதனே மாறுவான், இந்த இயற்கை சமுதாயமே மாறும். கற்றுக் கொடுக்குறாங்களா நம்மளுக்கு? எங்க யார் கற்றுக் கொடுக்குறா? ஒன்றும் இது மட்டும் இல்லை, அதே ஒன்றும் யோசித்தா அதுக்குள்ளேயே பின்ன லோத்து காலம் இருக்குங்க. லோத்து வந்தது பார்த்திங்களா, அந்த சந்தர்ப்பம் அங்கே என்ன நடந்தது? சொதோமா கோமரா என்ற ஒரு இடம் இருந்தது, அங்கே என்ன இருந்தது? எங்க அங்கும் பார்த்தாரு லோத்து, நீ மட்டும்தான்ப்பா நீதிமான், இந்த ஊரை நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், அப்படியே நீ வெளியே வந்துரு. எங்க என்ன செஞ்சார்? அப்படியே அழிச்சிட்டார். யாரோட பாவத்தினால? எங்க மனிதனுடைய பாவத்தினால இதுங்க இந்த அழிவுகள் நடக்குது. இப்படிப்பட்ட பேரழிவுகள் நடக்கிற காரணம் ஏன்? எங்க மனிதனை செஞ்ச சில பாவங்கள் ஆதாம் ஏவாளுக்கிட்டேருந்து ஆரம்பிச்சது. அது தேவன் சொன்னார் சாப்பிடாதீங்கப்பா அண்ணார். அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க? நீங்கள் என்ன எங்களுக்கு சொல்கிறது, எங்கள் இஷ்டம் அப்படி சொன்னே செய்ங்க. வார்த்தையை எப்போ மீறினாங்களோ, கட்டளை எப்போ மீறினாங்களோ என்ன நடந்துதாங்க? பாவம். இன்றைக்கி தேவனோட வார்த்தை நம்ம கையில் இருக்குது, நம்மளாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கி தலை கீழே வச்சுன்னு என்ன செய்கிறோம்? தூங்குகிறோம். இதுதான் நம்மளுக்கு தெரியும் தவிர, இது படிக்கணுமே, ஆராய்ச்சி பண்ணணுமே. ஏங்க இவ்வளோ ஒரு பேரழிவுகள் நடக்குதே, இப்படிப்பட்ட பஞ்சம் வருதே, இதுக்கு காரணம் என்ன அப்படி சொல்லும்போது, இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவம் தான் கற்றுக் கொடுக்கணும். எங்க பின்ன இவங்க கற்றுக் கொடுக்குறாங்களா? எங்க எங்க நம்மளுக்கே தெரியாத, வேதாகமே தெரியாத, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற சமுதாயம் அப்படி தான் இருக்குது, கிறிஸ்தவ சமுதாயம். ஒன்றா புதிய ஏற்பாட்டில் கூட சில சந்தர்ப்பங்கள் பார்ப்போம். எபேசியர்களின் நிருபம் 5 அதிகாரம், எபேசியர்களின் நிருபம் 5 அதிகாரம் 16 வசனங்க, எபேசியர்களின் நிருபம் 5 அதிகாரம் 16 வசனம். நாட்கள் என்னதுங்க? நாட்கள் பொல்லாதவைகளா ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்படுது. அதாவது நாட்கள் என்னதான் எப்படியா மாறிடுச்சுங்க? பொல்லாதவையாக மாறிச்சா? நாட்களா? நாட்களா மனிதனா? யாருங்க? மனிதன். ஒரு காலத்தில் இருந்தான், எப்படி இருந்தாங்க? லட்சணமாக இருந்தாங்க. ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம் எங்க அருமையாக இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் நாட்கள் போக 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 என்ன ஆகுது? ஒரு நாகரீகத்தை விட்டு என்ன செஞ்சான் இவன்? அவன் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பித்தான். எங்க அவன் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பித்தான். டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, பாவம் மட்டும் என்ன ஆகுது? எங்க பாவம் மட்டும் எந்த மாற்றம் இல்லை. அவன் மட்டும் சாப்பிட்ற முறை, வாழ்கிற முறை, நடக்கிற முறை, வாழ்கிற முறை எல்லாமே மாற்றிக்கிட்டான். ஆனால் பாவம் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் எந்த மாற்றம் இல்லை, அது அப்படியே தான் வந்துனே இருக்குது. பின்ன அது யாருனா கற்றுக் கொடுத்தாங்களா? யாருனா சொல்லி கொடுக்குறாங்களா? கேட்டால் என்னாங்க? எல்லாமே காமன் பிரதர், சகஜமான விஷயங்கன்றாங்க. இன்றைக்கி பாவம் கூட தப்பு செய்யும் போது கூட என்ன செய்கிறாங்க? கண்டிக்கிறது இல்லை. என்ன செய்கிறாங்க?
கண்டிக்கிறது இல்லை. கண்டிக்காத பொழுது என்ன ஆகும்? இப்போது ஒன்றும் இல்லை, 100 தப்பு நடக்கும். இப்போது இதனால் என்ன ஆகும்? பல விதமான விபத்துகள் நடக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் யோசிங்க? அதுதான் நம்ம இப்போ வரைக்கும் கூட பார்த்தோம், எக்ஸ்ரே எடுத்தோம் இல்லை, மனிதன்தான். இப்போ அந்த மனிதனுடைய மனசு எப்படி இருக்குது? ஒன்றும் எக்ஸ்ரே எடுக்கலாம் பாருங்கள், எப்படிப்பட்ட மனசு அவனுக்கு இருக்குது பாருங்கள். அவன் இருதயத்துக்குள்ளே எப்படிப்பட்ட காரியங்கள், அவன் செய்கிற காரியங்கள். 2 தீமோத்தி 3:1-4 2 தீமோத்தி 3:1-4 மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் ஏங்க, கடைசி நாட்களில் கொடிய கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் அதுவங்க இப்போதான், அதுதான் மனுஷர்களில் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமை உள்ளவர்களாகவும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்பு உள்ளவர்களாகவும் தேவ பிரியம் இல்லாமல் சுக போக பிரியராகவும் தேவ பக்தியில் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். ஏங்க எதனாச்சும் மிஸ் ஆயிருக்கு ஏங்க? டக 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 கண்டினியூஸாக எல்லாம் பார்த்தா எல்லாமே இருக்குது. ஆமாம் இல்லை, எது கடைசி நாட்களில் எதோ காலங்களில் இன்றைக்கி மனிதர்கள் எல்லா குணங்களும் இருக்குது. எது தேவையோ அது இல்லை, எது தேவையில்லையோ அதெல்லாமே கம்ப்ளீட்டாக பெட்ரோல் எப்படி டேங்க் ஃபில் ஆகியிருக்கோ வண்டியில் அந்த மாதிரி ஃபில் ஆகியிருக்கான். எது இந்த துர்க்குணத்தினால. ஒரு காலத்தில் ஒரு குடிகாரனை பார்த்து சொல்லுவாங்க, அவன் குடிகாரன் இருந்தவன் ஆனால் அவன் செய்கிற செயல் அதுக்கப்புறமா வந்து நல்லது செய்வான்டா, அவன் நல்லதாக இருப்பான்டா அப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? ஒன்றும் இல்லை, 1000 இருக்கு ஒரே ஆளுக்குள்ள, அவனே திருடுறான், அவனே கொலை செய்கிறான். ஏங்க எல்லாமே இருக்குது இன்றைக்கி கிறிஸ்தவத்துக்குள்ளே யோசிச்சா கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஒன்றா மேற்கு நாட்களில் சில விஷயங்கள், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா அவன் ஒன்றும் கொடுருங்க. இப்போது நம்ம பசி எடுத்தால் என்ன சாப்பிடுவோம்? சாப்பாடு தானே, சோறு தானே சாப்பிட்றோம். அவங்க வந்து சோறு இல்லை. ஜப்பானில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்கங்க, குழந்தைங்க கை குழந்தைங்க இருக்க பார்த்தீங்களா, சூப்பு, அப்புறமா அந்த குழந்தைங்களை வந்து ஃப்ரை பண்ணுறது, குழம்பு வச்சு, எது குழந்தை பிறந்த குழந்தைங்கங்க சோறு இல்லை அவங்க சாப்பிட்றது, எதற்கு இது சாப்பிடணுமா? பாருங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்க வாழ்ந்துருக்காங்க. மனிதனுடைய பாவம் பாருங்கள் எப்படி பெருகி இருக்கு பாருங்கள். இன்றைக்கி இது மட்டுமா, இன்றைக்கி ஒன்றும் அங்கே யோசிச்சா எல்லாமே வேடிக்கையாக இருக்கும், எல்லாத்துக்குமே ஏலத்து கூடுவாங்க. இப்போது ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காருனா பேட் இருக்கும், என்ன செய்வாங்க, ஏலத்து கூடுவாங்க. அந்த ட்ரெஸ் இருக்கும், என்ன செய்வாங்க, ஏலத்து கூடுவாங்க. இப்படி வியாபாரமாக மாறி இருக்குது இப்போது, பல பேர் அப்படி தான் வாழ்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படி பார்த்திங்கன்னா, சில பேர் இப்போ இது வியாபாரம் மாற்றினால பெண்கள் கூட என்ன செய்கிறாங்க, ஏங்க துணிமணி இருக்குது பார்த்திங்களா, அந்த துணிமணி என்ன செஞ்சாங்க, ஏலத்துக்கு வீட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுங்க ஏலத்துக்கு வீட ஆரம்பிச்சிட்டாங்க, இது கூட ஓகே வீடுங்க. இதோட ஒன்றும் கொடுமையான ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா, பணத்துக்காக அவங்களோட கருப்பு என்ன செய்கிறாங்க, ஏங்க அது கூட ஏலத்துக்கு வீட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டாங்க பாருங்கள். இன்றைக்கி பல இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க, பல விதமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. எந்த இண்டஸ்ட்ரியில் வருமானம் அப்படி வராது, ஆனால் அவங்க செய்கிற அந்த ஆபாசமான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்குது பார்த்தீங்களா, அதில் வருங்க வருமானம். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே பல கோடி வியூஸ் தான், கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே. இன்றைக்கி அதே மெசேஜ் நம்மளுக்கு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1 வருஷம் ஆகும், ஒருத்தன் பார்த்துருக்க மாட்டான்.
இன்னைக்கு இருக்க சமுதாயம் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க, எப்படியெல்லாம் கெட்டு போயிருக்கு பாருங்க, எங்க எவ்வளோ கொடூரமாக இன்னைக்கு இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்க சமுதாயத்தில் கூட ஒரு காலத்தில் இருந்தது, தாய் தகப்பன் என்ன செய்வாங்கன்னா அவங்களோட பசங்களை வந்து கண்டிப்பாங்க, ஏம்மா இப்படி இருக்கக்கூடாது, ஏம்பா இப்படி இருக்கக்கூடாதுப்பா, சமுதாயத்தில் இப்படி இருக்கக்கூடாது, நல்லா பேர் வாங்கணும், தப்பு அப்படி சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க. வெளியே எங்கன்னா போனால் கூட நைட்டு இத்தனை மணிக்கு வந்துடணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி சொல்கிறதுனால அவங்க வந்து உருப்படுவாங்க எங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது, இன்றைக்கி எப்படி மாறிச்சு, காலம் எப்படி மாறிச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, தாய் தகப்புன்னே கேட்குறாங்க, ஏம்மா உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, ஏம்மா உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கப்பா, அப்படி கேட்கும்போது இப்போ அவன் என்ன ஆவான், உருப்படையாமல் போவான். இன்றைக்கி இருக்கிற சமுதாயம் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள், ஒரு தவறு நடக்குதுன்னா தவறு அப்படி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, அப்போ எப்படி சமுதாயம் மாறும் ஏங்க. அப்போ இயற்கை என்ன செய்யும், இயற்கை தேவனை எதற்கு கொடுத்தாரு அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பணி வேலை செய்கிறதுக்கு தான். எப்போது நம்ம தேவனுக்காக வாழ்ந்தா அப்போ அது என்ன செய்யும், பணி வேலை செய்யும். இப்போது நீ தேவனுக்காக வாழாமல் உனக்காக வாழ்கிற அப்படி சொல்லி தேவனுக்கு விரோதமாக வாழ்கிறிய, தேவனோட வார்த்தைக்கு விரோதமாக, அப்போ என்ன செய்யணும் இப்போது? அதனால தான் பார்க்குறாரு தேவன், பார்த்து 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 எல்லாமே பொறுக்கிறாருங்க. நிஜமாக அவருக்கு பேஷன்ஸ் வந்து ரொம்ப பேஷன்ஸ், நம்மளாக இருந்தால் அதெல்லாமே இருக்க மாட்டோம் அப்படி ஏங்க. ஒருத்தன் ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம தாங்க மாட்டோம், பிளான் போடுவோம், நைட்டெல்லாம் தூங்கி அவனை எப்படி சாவடிக்கிறது யோசிப்போம், அவ்வளோ தூரத்துக்கு நம்ம யோசிப்போம், ஒன்றுமே இருக்காது. பல பேர் வாழ்க்கையில் கூட எதுவுமே இல்லாமல் பல விஷயங்கள் யோசிப்பாங்க, அப்படி யோசிச்சு 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 என்ன ஆகுவாங்க, அப்படியே பிபி வந்துடும் லைட்டாக, அதுக்கப்புறம் சுகர் வந்துடும், ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாம் இப்போ வந்தது தான், அதுக்கு முன்னால் எதுவுமே இல்லை. இந்த டென்ஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்தது தான், ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தைகள் எல்லாமே இப்போ வந்தது தான். அதுக்கு முன்னால் நல்லா தான் இருந்தாங்க, எந்த யோசனையும் இல்லை, அவங்க வேலை அவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு எது இருக்கோ போதும். இன்றைக்கி எல்லாம் இருந்தால் கூட என்ன செய்வாங்க, ஒன்றும் கொஞ்சம் இருந்தால் அப்படி சொல்லுவாங்க, அவ்வளோ அப்படியே போயிடுவோம் அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கிற நடக்கிற விஷயங்கள் அப்படி தான், அப்படி பல பேர் கடனாளியாக மாறி பல பேர் வாழ்க்கையே மாறிச்சு. பாருங்கள் தேவன் என்ன செய்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தாரு மனிதனை பார்த்தாரு, மனிதன் வாழலை, பாவம் என்ன செய்வார், அவர் கடைசியாக போகிறாரு இயற்கைக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறார், வானமே கேளுங்கள் பூமியே நீ செவி கொடு, ஏசாயா கேளுங்கள் புத்தகத்தில் 1:2 வானங்களே நீங்கள் கேளுங்க பூமி நீ செவி கொடு. யார் பேசுகிறார், கர்த்தர், நான் பேசுகிறேன், ஏன் நான் பிள்ளைகள் வளர்த்து ஆளாக்குன, நான் பெரியவன் ஆக்குன அவங்கள, ஆனால் அவர்களோ எனக்கு விரோதமாய் எனக்கே அவங்க ஆப்பு வச்சுட்டாங்கப்பா. யாரு, தேவன் மனிதர்கள்கிட்ட பேச மாட்டுறாரு, இப்போ வந்துட்டார் இயற்கைக்கிட்டே வந்துட்டார், இயற்கைக்கிட்ட வந்து பேசுகிறார், ஒப்புருவராகிறார், ஏன்னா இயற்கை தானே அவர் கொடுத்தாரு மனிதர்களுக்கு. பின்ன இந்த மாதிரி நடக்குது என்ன பண்ணலாம் இப்போது, அப்போ இயற்கை என்ன செய்யும், பொறுத்து இருந்து பாருங்கள் இப்போ நடக்கிற விஷயம் பாருங்கள், அதுதான் இங்கே நடக்குது எங்க. தேவனோட உக்கிரம் சங்கீதம் 7:10-12 சங்கீதம் 7:10-12 பாருங்க, தேவன் எப்படியெல்லாம் எச்சரிக்கை கொடுக்கிறாரு பாருங்க. செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவன் இடத்தில் என் கேடகம் இருக்கிறது, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் கோபம் கொள்கிற தேவன். அவன் ஒருவேளை மனம் திரும்பல நினச்சுக்கோங்களேன், அவர் தம்முடைய பட்டயத்தை கத்தியை என்னங்க ஷார் பார்க்குறாராம், அவர் தம்முடைய வில்லை நான் ஏற்றி அதை ஆயத்த ரெடியாக வச்சிருக்கிறார். எதற்கு, யார் வாழல, ஏன்னா அவர் வந்து பின்ன மனிதர்களை ஆளாக்குனா இவங்க என்ன செய்கிறாங்க எங்க, விரோதமாக வாழ்ந்தா எப்படி இருக்கும். அதனால்தான் அவர் என்ன செஞ்சார், மாறாத மனிதனை விட்டார். இப்போ இயற்கை என்ன செய்கிறாரு, மாத்துறார். யாருக்கு மேலே, யாருக்கு எதிரியாக, இந்த மனிதனுக்கு எதிரியாக. ஆனால் இன்றைக்கி பல நியூஸில் எல்லாமே, இந்த நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, வானிலை செய்திகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பின்ன வெப்பம் வந்து அதிகரிக்குது, சென்னையில் விழுவதற்கு
கோவையில் இவ்வளோ இருக்குது, மதுரையில் இவ்வளோ இருக்குது, எங்க இப்படி இவங்க திருச்சியில் இவ்வளோ இருக்குது இப்படி சொல்லினே போவாங்க. அது வெப்பம் எதற்கு அப்படி அதிகரிக்குது, இத்தனை டிகிரி செல்சியஸாக ஏன் அதிகரிக்குது, அதுக்கு காரணம் அவங்க சொல்ல முடியாது. அதற்கு காரணம் பைபிள் தான் சொல்லணும். அங்கே சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நியூஸ் வாசிக்கிற விஷயம், செய்திகளை வாசிக்க வேண்டிய விஷயங்கள் வேறு. தேவனுடைய உக்கிரம் எங்க எவ்வளோ அதிகரிக்குது, இதோங்க சென்னையில் இவ்வளோ அதிகரிக்குது. ஆகையால் நீங்கள் உஷாராயிருங்க. என்ன செய்யணும், நீங்கள் மனம் திரும்பி தேவனுக்காக வாழ்ந்தா என்ன ஆவீங்க, பொழைப்பீங்க, இல்லைனா அவுட். அதுதான் என்னது, சுனாமி. அதுதான் என்னது, பெரும் காற்று, பின்ன புயல், தானே புயல் வரதா ஏங்க, ஒன்றா ரெண்டா வந்துனே தான் இருக்கு, இனிமேட்டு கூட வந்துனே தான் இருக்கும். ஏன், மனிதன் மாற மாட்டானே. மனிதன் ஏதோ நினைக்கிறான் தேவனுக்காக வாழ்கிறான் அப்படின்னு நினைக்கிறான், ஆனால் மாறலை. மாறாதனால இயற்கையின் ஆகுது, மனிதனுக்கு விரோதமாக எழும்புது. பாருங்கள், இன்னொரு ஒரு விஷயத்தை பார்ப்போம், அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்ப்போம். வேதாகமத்திலேயே பின்ன யோனா, அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியும். யோனா காலத்தில் ஒரு சந்தர்ப்பம் நடக்கும், தேவன் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, ஏன்பா நீ வந்து நினைவே பட்டணத்துக்கு போனோம், அங்கே இருக்கிற மக்கள் வந்து தேவனுக்கு விரோதமாக வாழ்கிறாங்க, ஆகையால் நீ வசனம் சொல்லி என்ன செய்யணும், அவங்கள மாற்றணும், காப்பாற்றணும் அப்படி சொல்கிறாரு, ரைட்டா. அப்போது யோனா என்ன செய்கிறாரு, யோனா என்ன செய்வார், அங்கே போக மாட்டார். இவர் வந்து ரூட் மாதிரி எந்த பக்கம் போவார், தர்சீஸ் என்ற ஒரு இடத்துக்கு போகிறார். அப்போ என்ன நடக்குது, யோனா 1:4 கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் என்னங்க, பெரும் காற்றை. அங்கே பெரும் காற்றை வந்ததுக்கு காரணம் என்னது, தேவன்தான் அனுப்புறாரு, அனுப்புனார். அதனால் கடலில் கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்படி ஒரு சூழ்நிலை நடக்குதாங்க. அப்போது அங்கே யோனா சொல்லுவார், அங்கே பல பேர் இருப்பாங்க, அவங்க கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆஹா ஏதோ நடந்திருக்கு, அங்கே இருக்கிறவங்க கூட என்ன செஞ்சாங்க, அங்கே இருக்கிறவங்க கூட அதாவது இங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, பின்ன காற்று வந்து ஏற்ற இல்லைனா குறைவு, தாழ்வான காற்று, அந்த காற்று இந்த பக்கம் வீசுது அப்படியெல்லாம் அவங்க சொல்லலை. வானிலை செய்து சொன்ன மாதிரி அவங்க சொல்லலை. அவங்க என்ன திரும்ப யோசிச்சாங்க, இது ஏதோ இதுக்கு பின்னால் தேவனுடைய கோபம் இருக்குது, உக்ரியம் இருக்குது அப்படி அவங்க யோசித்தாங்க. அதுதான் ரைட்டான ஒரு யோசனை. அங்கே யோனா அப்போ சொல்லுவார், ஏன்பா பிரச்சனை நான் தான்ப்பா, என்னை வந்து நீங்கள் தூக்கி போடுங்க. 12 அதற்கு அவன், ஏன்பா யோனா சொல்கிறாரு, நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்க. நீங்கள் வந்து அங்கே வந்து அவர் வந்து என்ன சொன்னார்னா, எங்க இயற்கை கண் சிவக்க செய்தது அப்படி அவர் சொல்லலை. அவர் என்ன செஞ்சார், அவர் என்ன சொல்கிறாரு, பாவம் நான் தான் செஞ்சேன், தவறு என்கிட்ட தான் இருக்குது, இந்த காற்று வருது, பெருங்காற்று வருது, இது காரணம் என்னது, நான் தான், நான் தான் தேவனுடைய வார்த்தையை கேட்காம மீறிட்டேன், அதனால தான் இது உங்கள் இந்த விளைவு ஏற்படுது இந்த இயற்கையில் அப்படி சொன்னார். ஆகையில் எப்போ அவரை வந்து பின்ன தண்ணிக்குள்ளே போடுறாங்களோ அப்படின்னா ஆகுது, மறுபடியும் அமைதியாகுது. எப்போ மனம் திரும்புகிறானோ மனிதன், அப்போ இயற்கை என்ன ஆகுது, சமாதானம் ஆகுது. இந்த இயற்கையே எதற்கு தேவன் கொடுத்தார்னா, நம்ம தேவனுக்காக வாழும், தேவனுக்காக வாழணும், அதற்காக கொடுத்தார். ஆனால் நம்ம தேவனுக்காக வாழாமல் இருக்கும் பொழுது இந்த இயற்கை என்ன செய்யும், இப்போ யோசிங்க ஏங்க. ஆகையில் அந்த வாய்ப்பு நம்ம அதுக்கு கொடுத்துருக்கூடாது, இந்த இயற்கையை நம்ம கெடுத்துருக்கூடாது. நம்ம கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தேவனுடைய பணிக்காக, தேவனுடைய பணியில் இருந்து அநேக விஷயங்கள் நம்ம செய்யணும். ஆகையில் இதற்காக நம்ம வந்து அநேக விஷயங்கள் யோசிக்கணும். இன்றைக்கி ஏன் இயற்கை வந்து பின்ன இப்படி ஆகுது, பின்ன இப்படி இவ்வளோ கொடுமைகள் ஏன் நடக்குது அப்படி பார்க்கும்பொழுது, இதற்கு காரணம் யாருன்னா, மனிதன், மனிதனுடைய பாவம்தான் தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆகையில் இன்றைக்கி பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க இயற்கை, இல்லைங்க இயற்கையினால் இப்படி வருது விளைவு, நம்ம செடி வளர்த்தா எல்லாமே நல்லா நடக்கும், பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன செஞ்சால் கூட தேவன் வந்து உங்கள் மேலே கிருபை காமிச்சா நீங்கள் வாழுவீங்க. அதனால தான் இன்றைக்கும் வாழ்கிறோம், நல்லவனாக இருந்தும் சரி கெட்டவனாக இருந்தும் சரி, அவன் மேலே வெயில் வருது நம்ம மேலே வெயில் வருது, அவன் மேலே மழை வருது நம்ம மேலே கூட மழை வருது. அதாவது வாய்ப்பு கொடுக்குறாரு. இன்னைக்கு இந்த வாய்ப்பு வந்து இன்றைக்கி நடக்கிற இந்த சந்தர்ப்பங்கள், இந்த சயின்ஸ் வச்சு நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். மனுஷன் என்ன செய்யணும், மாறணும், மாறி தேவனுக்காக வாழணும். ஆகையில்
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். ஆகல இந்த பாடம் கூட பின்ன மனிதனுடைய பாவத்தினால என்ன ஆகுதுங்க, இந்த இயற்கையில் இப்படிப்பட்ட ஒரு பேரழிவுகள் நடக்குது தவிர வேற எதுவுமே இல்லை. ஆகையில் மனிதனுடைய பாவம் தான் இப்படி இவ்வளோ ஸ்தானத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்திருக்கு. ஆகையில் இதற்காக நம்ம தேவன்கிட்ட ஜெபிப்போம், தேவன்கிட்ட மன்றாடுவோம், தேவனுடைய பணியில் இருந்து பல பேரை வந்து ரட்சிப்புகள் எடுத்துன்னு வருவோம். இருக்கிற காலத்தை நேரத்தை வந்து இருக்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியட். இதில் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள், தேவனுக்காக தேவன் கொடுத்த வேலைகள் நம்ம செய்வோங்க. இதற்காக அநேக காரியங்களை கூட செய்யும்படி ஜெபிக்கிறேன். அனைவரும் கண்களை மூடணும், ஜெபிப்போங்க. பரலோக பிதாவே, கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகள் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு மனிதர்கள் எல்லோரும் கூட எச்சரிக்கையாக இருக்கும்படிக்கு உமக்காக உங்களோட உக்கிரத்தை எங்கள் மேலே காமிக்கிறீங்க என்கிற விஷயம் நான் புரிந்து கொண்டோம் பிதாவே. மனிதர்கள் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனுடைய மனம் மாற்றும்படி தேவ வசனங்களின்படி வாழ உங்களோட உக்கிரத்துக்கு பலியாகாமல் பிறருக்கு மகா ஞானத்தை கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழும்படி பரலோக வழியில் இருக்கும்படி கர்த்தரை வழிநடத்தும்படிக்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடமாடுவேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.